அடுத்ததாக தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி பி ஏ ஹாஜா மொஹிதீன் ஹசரத் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். கண்ணியமிக்க இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் சிறப்பான இந்த நூலை வெளியிட்டு உரை நிகழ்த்த இருக்கின்ற என்னுடைய ஆசிரிய பெருந்தகை யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் சங்கைக்குரிய முகமது அலி ஹதரத் அவர்களே, இந்த சிறப்பான நூலை ஒரு குழுவினரோடு சேர்ந்து மொழிபெயர்த்து அதனுடைய ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு பகுதியிலையும் வெளியிட்டு வருகின்ற மிக சிறப்பான ஒரு வடிவமைப்பிலே மிக அழகான முறையிலே வெளியிட்டு வருகின்ற என்னுடைய ஆசிரிய பெருந்தகை சங்கைக்குரிய முகமது ஹான் ஹதரத் பெருந்தகை அவர்களே, ஒவ்வொரு ஆட்களையும் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் விட்டு போனால் நீதம் தவறிடுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரையும் நான் பொதுவாக மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சமுதாயத்தினுடைய பெருந்தனக்காரர்களே, நல்ல காரியங்களுக்கெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளித்தந்து இந்த தீனின் மேன்மைக்காக தங்களால் முடிந்த சிறந்த முயற்சிகளை செய்யக்கூடிய மேன்மைக்குரிய நல்லவர்களே, வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை சலாமை பதில் சொல்வது வாஜிப் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு என்னுடைய சலாத்தினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரியவர்களே, முஸ்னது அஹமது முஸ்னது அஹமதுன்னு சொன்னால் முதல் விஷயம் இது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஸனுடைய அருள் வார்த்தைகள், அல்லாஹுடைய ஹபீபினுடைய சத்திய வார்த்தைகள். சங்கையான இந்த ரபியுல்லவல் மாதம் அவருடைய நினைவினுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புகழ் உலகத்தில் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னதையெல்லாம் எடுத்து நடக்கணுங்கிறது அந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுதுன்னு சொல்லுவான். முதலாவது இந்த உலகத்தில் நாம் வந்து சொல்லி ஸல்லல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன், தாங்கள் எல்லாம் அடிக்கடி படிக்கக்கூடியவர்கள் கேள்விப்படக்கூடியவர்கள் தான். ஒரு செய்தி, அல்லாஹ் நமது நாயகத்தினுடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு ஆள் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆள், ஒரு யூதர் தான், அவர் அதை எழுதி அப்புறம் இஸ்லாமானார். அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்த உலகத்தில் அதிகம் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்று நான் பார்த்தேன். படைப்பினங்களிலே இந்த உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கும்பொழுது சொல்கிறாரு, என்ன உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பள்ளி வாசல்களிலே வாங்கு சொல்லப்படும் பொழுது அல்லாஹுவிற்கு பின்னால் அடுத்து படைப்பினங்களிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் ரெண்டு தடவை சொல்லப்படுது. ஒரு பாங்கில் ரெண்டு தடவை அஷஹதன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ரெண்டு தடவை சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை சொல்கிறாங்க, 10 தடவை ஸல்லல்லாஹுடைய திருநாமம் சொல்லப்படுது. உலகத்தில் தோராயமாக 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. 45 லட்சம் மஸ்ஜிதுகளின் வழியாக ஒவ்வொரு நாளும் 10 தடவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் சொல்லப்படுதுன்னா ஒரு நாளைக்கு அவங்களுடைய திருநாமம் உலகத்தில் எவ்வளவு உச்சரிக்கப்படுகிறது? 45 லட்சம் இன்று 10 எவ்வளோ ஆச்சுங்க? 4.5 கோடி, கிட்டத்தட்ட 4.5 கோடி தடவை உலகத்தில் யாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது? இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஏற்பாடு, நாம் ஒன்று உலகத்தில் உண்டாக்கி வைக்கல, ரப்பு ஏற்படுத்தியது. வெறும் பாங்கிலே மாத்திரம் கணக்கிட்டு பார்த்தால் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹ் அவங்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பது பெரும் பாக்கியம். பெருமக்கள் நாம் செய்த பாக்கியம், அல்லாஹ் நமக்கு அளித்த பாக்கியம். நபிமார்கள் ஆசைப்பட்டது அது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஹபீபினுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அவர்களுடைய பொன்மொழிகள் இவைகள் அல்லாம். அதாவது ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. புகாரி ரஹமத்துல்லா அலி அவங்கன்னா அவங்களுடைய சில சிறப்புகள் இருக்கிறது. இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலிஹினுடைய ஹதீஸை போல இவ்வளவு நேர்த்தியான கோர்வை உலகத்தில் ஒரு ஹதீஸ் கிதாப் இல்லை. இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அலி அவ்வளவு நேர்த்தியாக கோர்வை செய்திருக்கிறாங்க. ஆதாரங்களில் ஹதரத் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி 16 நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க. அது அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹதரத் இமாம் அபூதாவூத் ரஹமத்துல்லா அலி
அது மாதிரி ஒவ்வொரு துறையிலே, அந்த துறையிலே உள்ள ஹதீஸிலே தேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நிலையில் இருக்கிறார்கள். அதையெல்லாம் சொன்ன நேரம் ஆயிரும். ஆனால் இமாம் முஸ்னத் அஹமது பின் ஹம்பல் ரதியுல்லாஹுடைய ஹதீஸை பற்றி சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், இது முஜமுல் அஹாதீஸ், ஹதீஸுகளுடைய பேர் அகராதி என்று சொல்கிறார். ஹதீஸுகளுடைய பேர் அகராதி. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஹதீஸுகளிலிருந்து ஹதரத் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 27,000 மேற்பட்ட ஹதீஸுகளை தொகுத்து தந்திருக்கிறார். இவங்களுடைய ஹதீஸில் விசேஷம் என்னன்னு சொன்னால், முதலாவது அவங்க தொடங்கிறது அப்படிங்கிறது அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை கொண்டு சோபனம்னா 10 பேர் மாத்திரம்னு அர்த்தம் இல்லை, 10 சஹாபாக்கள் தான் சொர்க்கம் போவாங்கன்னு அப்படி அர்த்தம் இல்லை. சல்லல்லாஹு அந்த 10 பேரையும் ஒரே நேரத்தில் சொன்னாங்க, அதான் விஷயம். அபூபக்கர் பின் ஜன்னா, உமர் பின் ஜன்னா, உஸ்மான் பின் ஜன்னா, அலி பின் ஜன்னா, 10 பேரையும் ஒரே நேரத்தில் சொன்னாங்க. அதனால அஷரத்துல் முபஷரான்னு சொல்கிறோம். அந்த 10 பேர் மாத்திரம் ரிவாயத்து செய்த ஹதீஸுகள் என்ன, அது முதல் பாகத்தில் சொல்கிறாங்க. ரெண்டாவது சல்லல்லாஹுடைய குடும்பத்தார்கள் அகலுல் பைத்தினுடைய அந்த தொகுப்பு ஹதீஸ். அதுக்கு பிறகு அந்த பனு ஹாஷிம் ரசூலுடைய குடும்பத்தில் வந்த இந்த 3வதுங்கிறது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் குர்ஆனுக்கு விளக்க உரை செல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்ட பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான தலையில கை வச்சு துவா செய்தாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹுல் கிதாப், யா அல்லாஹ் இவங்களுக்கு நீ ஞானத்தை கொடு. நபி அவர்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யப்பட்ட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸுகளுடைய தொகுப்பு தான் இந்த 3வது பாகம். அவங்களுடைய ஹதீஸுகளுடைய தொகுப்பாக இந்த 3வது பாகம் அமைந்திருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, இமாம் அஹமது பின் ஹம்பல் தான் அவங்கள பற்றி சொன்னாங்க, அவங்களுடைய இரையச்சம், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய கொள்கை பிடிப்பு, அவர்களிடத்தில் இருந்த பல் துறை ஞானம், கல்வியை தேடுவதில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம். ஒரு ஹதீஸ் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னால் 1,000,000 மைல்கள் கடந்து போய் அன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு 100 கிலோமீட்டர் பயணம் செய்யறதுன்னு நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுது. அப்படி அந்த ஹதீஸுகளை தேடுவதில் நீண்ட 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 பயணம் செய்தார். மிக சிரமப்பட்டு எடுத்திருக்கிறார். அவர்கள் தங்களுக்கு மிக பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஹதீஸனுடைய தொகுப்புக்காக மிகப்பெரிய சிரமப்பட்டிருக்கிறார். ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது, 1,000,000 மைல்கள் கடந்து பல பேரை கண்டிருக்கிறார்கள். இமாம் அபூ ஸுரஹா அவங்க தேடி போன ஒவ்வொரு ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்களும் கடல். இவங்களுடைய உஸ்தாத் ஒருவரை பற்றி நான் படித்துக் கொண்டிருந்தேன், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாருடைய உஸ்தாத். அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஹதீஸில் பாருங்க அவங்களுக்கு இருந்த ஈடுபாடும் தங்களை அர்ப்பணித்த நிலையும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமக்களே அவர்களை பற்றி இவங்களுடைய உஸ்தாதை பற்றி ஒரு ஹதீஸ் வருது. அவங்கள தேடி போய் அவங்கள்ட்ட ஹதீஸுகள்லாம் கேட்டாங்க. அவங்களுடைய வஃபாத்தை பற்றி படித்தேன். அந்த ஹதீஸ்லேயே ஊறி போய் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசி நேரத்தில் மௌத்துக்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாரோ அவர் கண்டிப்பா சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தரல வேண்டும். நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தரணும். நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அது. ஆனா அந்த ஹதீஸினுடைய மேதை இமாம் அபூசுரா என்று கருதுகிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களுடைய உஸ்தாத், அவங்கள்ட்ட போறாங்க, அவங்களுடைய முகத்தை எப்படி அமைச்சிச்சான் தெரியுமா, அவங்க சொன்னாங்களா, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒரு மனிதனுடைய வார்த்தைகளின் கடைசியாக முகத்துக்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ, அப்படின்னு அந்த ஹதீஸை சொல்லிட்டு இருக்கும்போது முகத்தாயிட்டாங்க. தஹலல் ஜன்னான் வருது இல்லையா, சொர்க்கம் நுழைஞ்சிட்டாங்க. அந்த வார்த்தையை சொல்லல, அவங்க சொர்க்கம் போயிட்டாங்க. ஹதீஸில் அந்த அளவிற்கு தங்களை அர்ப்பணித்த ஒரு நிலை. அவங்களுடைய தியாகம்ங்கிறது சாதாரணமானது, அவங்களுடைய தியாகம்ங்கிறது சாதாரணமானதல்ல, தங்களை அர்ப்பணித்த அந்த தியாக ஒரு நிலை என்பதும் சாதாரணமானதல்ல, மிக உன்னதமான ஒரு நிலை. ஹதீஸில் இவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க இமாம் அஹமது பின் ஹம்பலுக்குன்னு சொன்னால், இவங்க தான் ஃபுகஹாக்களுக்கும் ஹதீஸினுடைய கலையின் இமாம்களுக்கும் மத்தியிலே ஒரு பாலமாக திகழ்ந்தார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீசு கலையினுடைய மேதைகள், சட்ட வல்லுநர்கள், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பாலமாக இவர்கள் திகழ்ந்தார்கள். ஹாத்திமத்துல் ஃபுகஹா இவ இமாமி சுன்னா என்று இவங்களுக்கு பட்டம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஹதீசு கலையிலேயும் மிக உயர்வு, அது மாதிரி அவங்களுக்கு மார்க்க சட்ட கலையிலேயும் அவர்களுக்கு இருந்த ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல, மிக உன்னதமாக இருந்தது என்பதை நமக்கு சொல்கிறார். அவங்க ஒரு பெரிய இமாம், அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு தேடி போனாங்களாம்.
இதில் சொன்னாங்க இல்லையா சுலாசியான்னு சொல்லி, அது மாதிரி ஒரு ஹதீஸ் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு தேடி போனாங்க. இவங்க ஒரு பெரிய கலை, ஹதீஸ் கலை வல்லுநர், அவங்களை தேடி போகும் பொழுது கஷ்டப்பட்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து போயிட்டாங்க. அப்படி போய் அவங்கள பார்க்கும் பொழுது யாரை பார்க்க போனாங்களோ, அவங்க நாய்க்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். யாரை பார்க்க போனாங்களோ அந்த ஒரு ஆசிரியர் நாய்க்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இவங்க போய் சொல்லலாம் சொன்னாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு திரும்பவே இல்லை, இந்த நாய்க்கு உணவு கொடுக்கறதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் நினைச்சிருக்கலாம். ஏன் சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் கதஅ ரஜாஅ மன் இர்தஜாஹு கதஅ அல்லாஹு ரஜாஅஹு யௌமல் கியாமா ஃபலன் யல்ஜல் ஜன்னா. ஒரு மனிதனிடத்தில் ஒரு ஆதரவு வைத்து ஒருவன் வருகிறான், அந்த ஆதரவை அவன் நிறைவேற்றவில்லை, ரொம்ப எதிர்பார்த்து வர்றார், அந்த ஆதரவை நிறைவேற்றவில்லை, அவருக்கு ஆதரவளிப்பதற்கு வேறு யாரும் இல்லாத நிலையில் அந்த ஆதரவை நிறைவேற்றவில்லை, கொடுக்கவில்லை, நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நரகம் செல்வார், சொர்க்கம் செல்ல மாட்டார் என்று வந்திருக்கிறார். இந்த பூமியில் அதிகமாக நாய் கிடையாது. அந்த இமாம் சொன்னாங்களாம், இந்த பகுதியில் அதிகமாக நாய் கிடையாது, ஆனால் எப்படியோ தப்பித்தவரி ஒரு நாய் இங்கே வந்து சேர்ந்துருச்சு எங்கிட்ட. அதனால் அது என்னை இந்த இடத்திலேயே நின்று கொண்டு என்னிடத்தில் உணவை தேடி என் ஆதரவை தேடி நிற்கிறது. அதனுடைய ஆதரவை நான் கொடுக்காமல் இருந்தால் சல்லல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு நான் ஆளாகி சொர்க்கம் செல்லாமல் ஆகிவிடக்கூடாதே என்பதற்காக நான் அதுக்கு உணவு கொடுக்கறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டான்னு சொன்னாங்களாம். அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தான் சொன்னாங்களாம், எனக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும்னு சொன்னாங்களாம், நான் வந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னு சொன்னாங்களாம். அருமையானவர்களே, ஆக மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு, மிகப்பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒவ்வொரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விதம்னு சொன்னா, ஹதரத் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டு என்னுடைய இதுல வந்து அது இல்லாதது ஹதீஸ் இல்லாததுன்னு சொல்லி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் அதை தெளிவுபடுத்தி தொகுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு அரிதான முயற்சி, காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல முயற்சி, காலகட்டத்திற்கு ஏற்ப நம்ம சங்கைக்குரிய இஸ்லாமார்கள் அதற்காக பொருளுதவி செய்தவர்கள் எல்லாருக்கும் நம்ம நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்த காரியத்தை செய்வதென்பது சால பொருத்தமானது. அந்த அடிப்படையில் இமாம் அஹமது பின் ஹம்பல் அல்லாஹுடைய ஹதீஸை மிக அழகான அந்த ஒவ்வொரு தொகுப்பாக நல்ல நூல், நல்ல அழகான தாள்களிலும் நல்ல அழகான பிரிண்டும் செய்திருக்கிறாங்க. எனவே இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தாலா யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டார்களோ அவர்களுக்கு சிறந்த கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. எனக்கு ரொம்ப பேசுறதுக்கு ஆசை தான், ஆனால் வந்து இதுக்காக உழைச்சவங்க பேசுறதுங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அசத்துட்டேன்னு அதான் சொன்னேன், நீங்கள் கடைசியில் பேசுங்க அப்படி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் தான் இதுக்காக வேண்டி பாடுபட்டுருக்கிறீங்க, உழைச்சிருக்கிறீங்க, இதனுடைய அர்ப்பணிப்பு நிலை என்ன, இந்த கிதாபினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதும் பொருத்தமாக இருக்கும். அதுக்காக வேண்டி உங்களுடைய உழைப்பினுடைய ஒரு நிலையாக இந்த சமூகத்திலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் நீங்கள் கடைசியாக சொல்ல வேண்டும் என்று அதிர்த்தத்தில் கேட்டுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், பொருத்தமான தகுதியுள்ள உஸ்தாமாருடைய கையை கொண்டு இந்த நூல் வெளியிடப்படுகிறது. அதற்காக முயற்சித்தவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை வழங்கி அருள் புரிவானாக. இதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, சும்மா அதீத நிறைய புஸ்தகங்கள் வாங்கி 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 வீட்டில் மடித்து வச்சிருக்குது, அப்படி வச்சிருக்கக்கூடாது. அது வந்து இருக்கணும், சில நல்ல நூல்கள் வந்து திரும்ப 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 படித்து அந்த சுண்ணத்தான வாழ்க்கையை, செயல்முறையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆசைப்பட்டு அதை படித்தோம்னு சொன்னால் இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஜமாஅத் உலமாவின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன்.